ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு புதினா மல்லி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம என்னென்னலாம் போட்டு அரைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பெருஜீரகம் பொடி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து பாதி ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாவையும் பாதி ஆட் பண்ணிவிட்டு பாதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நான் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் பேனை. ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம், தக்காளியும் சேர்த்துடலாம். ஓகே, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணி நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலே சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள குழந்தைங்களை எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். ஃப்ளேமை நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க, அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. இதில் வந்து மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், டர்மரிக் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் குழம்பு தூள் 2 ஸ்பூன் போடுறேன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 2 பொடி நான் காட்டல, ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக வரும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஃப்ளேமை ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அது சிம்மிலே இருந்தால் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ அப்படி வந்தாலே நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி அப்படின்னு வந்துடும். ஸோ இதை தேவையான அளவு பட்டை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் அது ரெண்டுமே 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா மல்லி நம்ம தூவி விட்டுக்கலாம், தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி குழம்பு தூளும் அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துனாலே உங்களுக்கு கிரேவி ஆட்டோமேட்டிக்காகவே ரெடி ஆயிடும். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வாசம் வருது. நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வா, பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நீங்கள் வந்து செம்மையாக சாப்பிடுவீங்க, இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கேளுங்க. ஸோ தேங்க்யூ.